வணக்கம். இது V55 இரவு நேர பிரதான செய்திகள். பொறுப்புடனும் பொது நலனுடனும் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சந்திரிகா ஆறுமுகம். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். புத்தளத்தில் சாம்பலான போதை பொருள். கனமழை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. 80,000 கடந்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை. 10 நாட்களுக்குள் 50,000 சுற்றுலா பயணிகள் வருகை. கண் வைத்தியசாலை பணி புறக்கணிப்பை கண் வைத்தியர்கள் கைவிட்டனர். தரமற்ற தடுப்பூசி தொடர்பில் முன்னாள் சுகாதார செயலாளர் மீது நீதிமன்றம் சந்தேகம். மாறாத புட்டினின் நோக்கம். இனி விரிவான செய்திகள். நீதிமன்றங்களின் பொறுப்பிலிருந்த சுமார் 5,000 கிலோவுக்கும் அதிக விஷ போதைப் பொருள் அழிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் பொறுப்பிலிருந்த 107 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் இதில் உள்ளடங்குகின்றது. புத்தளம் சிமெண்ட் தொழிற்சாலையில் வைத்து அதிக வெப்பநிலையின் கீழ் ஹெரோயின் தொகை அழிக்கப்பட்டுள்ளது. 2019 ஆம் ஆண்டிலிருந்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மற்றும் கடற்படை இணைந்து நடத்திய தேடுதல்களின் ஊடாக கைப்பற்றப்பட்ட 107 கிலோகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் இவ்வாறு அழிக்கப்பட்டுள்ளது. புத்தளம் மாவட்ட நீதவானின் கண்காணிப்பின் கீழ் இச்செயல்பாடு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. புதுக்கடை மேல் நீதிமன்ற கட்டிடத் தொகுதியிலிருந்து ஹெரோயின் போதைப்பொருளை அழிப்பதற்காக எடுத்துச் செல்லும் சந்தர்ப்பத்தில் பதில் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோணம் அங்கு வருகை தந்திருந்தார். போலீசார் விசேட அதிரடிப்படை, இலங்கை கடற்படை, போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு என்பவற்றினால் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களுக்கு என்ன நேர்ந்துள்ளது என்பது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இது குறித்து பலர் தவறான கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். இந்த போதைப் பொருட்கள் மீண்டும் மோசடிக்காரர்களின் கைகளுக்கு செல்வதாக கூறியுள்ளனர். இது குறித்து மக்கள் கவனம் செலுத்தியுள்ளனர். 2022 ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட சட்ட மறுசீரமைப்புக்கு அமையம் போதைப் பொருள் சார்ந்த விசாரணைகள் நிறைவடைவதற்கு முன்னரே இவ்வாறு அளிப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. அதற்கமைய நாம் மேலும் 1,000 கிலோவுக்கும் அதிக ஹெரோயின் போதைப் பொருளை அளிக்க உள்ளோம். புத்தளத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட போதைப் பொருள் தொகை புத்தளம் நீதவான் மிகில் சிறந்த சத்ருசிங்க முன்னிலையில் மீள பரிசோதிக்கப்பட்டது. உரிய நிறையை உறுதிப்படுத்தியதன் பின்னர் அவை அளிக்கப்பட்டன. இன்று அளிக்கப்படும் ஹெரோயின் போதைப் பொருளுக்கு மேலதிகமாக நீதிமன்றங்களின் பொறுப்பிலிருந்த சுமார் 5,000 கிலோவுக்கும் அதிக போதைப் பொருட்கள் அளிக்கப்பட்டுள்ளன. இந்த செயல்பாடு உரிய முறையில் முன்னெடுக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிஹால் தால்தூவ தெரிவித்தார். உரிய அதிகாரிகளோடு நாம் புத்தளத்துக்கு சென்று புத்தளம் நீதவானின் மேற்பார்வையில் இந்த செயல்பாடுகளை மேற்கொண்டோம். போதைப் பொருட்களை வைத்திருந்த வெளிநாட்டவர்கள் 9 பேருக்கு ஆயுட்கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 4,000 கிலோவுக்கும் அதிகமான விஷ போதைப் பொருட்கள் இருக்கின்றன. சில போதைப் பொருட்களை வழக்கு விசாரணைகள் நிறைவடைந்த பின்னர் அளிக்க உள்ளோம். மேலும் 1,000 கிலோவுக்கும் அதிக விஷ போதைப் பொருட்கள் வழக்கு விசாரணைகள் நிறைவடைவதற்கு முன்னர் அளிக்கப்படும். நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை இன்று முதல் மேலும் அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
நாட்டின் வானிலையில் மாற்றம் ஏற்படலாம். நாட்டை அண்மித்ததாக இருக்கும் வளிமண்டலத்தில் தளம்பல் நிலை உள்ளது. இதனால் நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் இன்றிலிருந்து மழை அதிகரிக்கக்கூடும். இதற்கமைய வடக்கு, வடமத்திய, கிழக்கு ஊவா மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை பெய்யலாம். மேல் சப்ரகமுவ, ஊவா, வடமத்திய மாகாணங்களின் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கிடைக்கப்படும். நாட்டின் பிரதான நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் சராசரியாக 75% கடந்துள்ளது. தாழ்நிலங்களில் வசிக்கும் மக்கள் வெள்ள அபாயம் தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. நில்வலா கங்கையை அண்மித்துள்ள தாழ்நிலங்களில் நிலவும் வெள்ள நிலைமை தொடர்ந்து நீடிக்கும். அக்குரச, அத்துரட்டிய, கம்புருப்பிட்டிய, தியகொட, மாத்தரை, மாலிம்பட பிரதேசங்களில் இந்த நிலைமை காணப்படும். குறித்த பகுதிகளில் இருக்கும் மக்களும் அங்குள்ள வீதிகளை பயன்படுத்தும் சாரதிகளும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும். கழுகங்கையின் கிளையாறான குடாகங்கையை அண்மித்த புலத் சிங்கள, பாலிந்தனுவர, மதுராவில பிரதேசங்களில் வெள்ள நிலைமை காணப்படுகின்றது. நாட்டின் பிரதான நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் சராசரியாக 75% கடந்துள்ளது. கொக்குளை கங்கை நீர்த்தேக்கத்தை அண்மித்த பிரதேசங்களில் கிடைக்கப்பெறும் அதிக மழை வீழ்ச்சியால் அதன் ஒரு வான்கதவு திறக்கப்பட்டுள்ளது. புலத் சிங்கள, மோல்காப பிரதான விதியின் தம்பல, எட்டமக சந்தி, பரகோட ஆகிய பிரதேசங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக அம்பலாந்தொட்டை பகுதியுள்ள பப்பாசி சேகைக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கனமழையால் பொலநரபை மாவட்டத்தில் வயல் நிலங்கள் பல நீரில் மூழ்கியுள்ளன. சேகை செய்யப்பட்டுள்ள சுமார் 100 ஏக்கர் நிலம் நீரில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். மகாபலி கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்ததை அடுத்து சோமாவதி புனித பூமிக்குள் நுழையும் சுங்காவில் வீதி நீரில் மூழ்கியுள்ளது. நில்வலா கங்கை மற்றும் அதன் கிளை ஆறான கிரமார ஓயா ஆகியன பெருக்கெடுத்ததனால் வெள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளது. மாத்தரை, கம்புருப்பிட்டிய வீதி மற்றும் கம்புருப்பிட்டிய, கத்துவ, அக்குரச, அத்துரளிய மற்றும் மாலிம்படு ஆகிய பிரதான வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளதால் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குறித்த ஆறுகளிலிருந்து முதலைகள் தற்போது வயல் நிலங்களுக்கு அருகில் நடமாடி வருவதை காண முடிகின்றது. அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்துள்ள ஹல்தமுல கலிப்பனாவல கிராமத்துக்கு மதுரை மாவட்ட செயலாளர் பிரபாத் அபயகுணவரத்தன கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். மண் சரிவினால் குறித்த கிராமத்தில் 7 வீடுகள் முற்றாகவும் 25 வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்துள்ளன. 83 குடும்பங்களைச் சேர்ந்த 279 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். கொழும்புகள் கிரகரை வீதியுள்ள பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்ததால் வாகன போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. இதனால் மின் கம்பங்களுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது. நாட்டில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 80,000 கடந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் வைத்திய நிபுணர் நளின் ஆரியரத்ன தெரிவித்துள்ளார். இதேவேளை சில மாவட்டங்களில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 3 மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 80,000 கடந்துள்ளது. கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளை அதிகமாக கண்காணிக்கிறது. பருவ பெயர்ச்சி மழை காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. நகரங்களை அண்மித்த பகுதிகளில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. கண்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் டெங்கு நோயாளர்கள் அதிகமாக அடையாளம் காணப்படுகின்றனர். காலி, ரத்னபுரி, கேகாலை, புத்தளம் ஆகிய மாவட்டங்களிலும் டெங்கு ஒழிப்பு பெருக்கம் அதிகரித்துள்ளது. பொது இடங்களில் டெங்கு நுளம்பு பெருகும் வகையில் பல பகுதிகள் அண்மை காலமாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. டயர், யோகர்ட் கோப்பைகள், ஐஸ்கிரீம் கோப்பைகள் போன்ற கழிவுகளை ஆங்காங்கே விட்டு செல்வதால் அதில் நீர் தேங்கி டெங்கு குடம்பிகள் பெருகுகின்றன. சில பிரதேசங்களில் கடந்த காலங்களை விடவும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 3 மடங்காக அதிகரித்துள்ளது. இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் 1,500 டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதுடன் 2 பேர் மரணித்துள்ளனர். சிறுவர்களுக்கு காய்ச்சல், தடிமண், தலைவலி போன்ற அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெறுமாறு மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் ஜி சுகுணன் தெரிவித்தார். ஏறாவூர் பகுதியிலும் மட்டக்களப்பு நகர பகுதியிலும் தான் இந்த டெங்கு நோய்களின் தாக்கம் அதிகமாக காணப்படுகின்றது. உண்மையில் இந்த காலநிலை மாற்றங்கள் அல்லது எங்களது வடக்கு கிழக்கு பருவக்காற்று தொடர்ச்சியாக பெய்கின்ற மழையின் மூலம் தான் இந்த டெங்கு பரவுவதற்குரிய அந்த நீர் தேக்கங்கள் உருவாகுகின்றது. பொதுமக்களை பொறுத்தவரையில் மிகவும் அவதானமாக காணப்படும். ஒரு நுழம்பு வீட்டை சுற்றி இருந்தாலும் எங்கோ அந்த நுழம்பு உருவாகுவதற்குரிய இடம் காணப்படுகிறது என்பது தான் உண்மை.
வாராந்தம் அந்த வீடுகளையும் அலுவலகங்களையும் பொது இடங்களையும் துப்புரவு செய்வதன் மூலம் அது நீர் தேங்கக்கூடிய கொள்கலன்களை அகற்றுவதன் மூலம் இந்த டெங்கு தாக்கத்திலிருந்து உண்மையில் தப்பிக்கொள்ள முடியும். இம்மாதத்தில் முதல் 10 நாட்களில் 50,000 மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. 57,394 சுற்றுலா பயணிகள் டிசம்பர் மாதத்தின் முதல் 10 நாட்களுக்குள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிக்கின்றது. இந்தியாவிலிருந்தே அதிக அளவான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். அவ்வெண்ணிக்கை 11,402. ரஷ்யாவிலிருந்து 8,004 பேரும், பிரித்தானியாவிலிருந்து 5,991 பேரும், ஜெர்மனியிலிருந்து 5,336 பேரும் இம்மாதத்தின் முதல் 10 நாட்களுக்குள் நாட்டுக்குள் வருகை தந்துள்ளனர். இவ்வருடத்தில் இதுவரையிலான காலப்பகுதி வரை ஒட்டுமொத்தமாக 13,34,345 பேர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவிக்கின்றது. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தேசிய கண் வைத்தியசாலையில் முன்னெடுக்க இருந்த பணி புறக்கணிப்பு கைவிடப்பட்டுள்ளது. தேசிய கண் வைத்தியசாலையின் வைத்தியர்கள் இன்று காலை 8 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட திட்டமிட்டிருந்தனர். நிர்வாக அதிகாரிகளின் ஊழல் செயற்பாடுகள் தொடர்பில் சுகாதார அமைச்சர் மௌனம் காப்பதாக தெரிவித்து இந்த பணி பகிஷ்கரிப்பு இடம்பெறவிருந்தது. எவ்வாறெனினும் வைத்தியர்களின் வேலைநிறுத்த தீர்மானத்துடன் கண் வைத்தியசாலையில் வெளி நோயாளர்களுக்கு இலக்கங்களை வழங்கும் செயற்பாடு இன்று காலை நிறுத்தப்பட்டது. இதனால் தூர பிரதேசங்களிலிருந்து வந்த மக்கள் சிகிச்சைகளை பெற முடியாது மீண்டும் வீடு திரும்பியுள்ளனர். මොනවා කරන්නද ඉතින් ලෙඩ්ඩු අස්තියාදුවන මේ මාස ගානක් ඉඳලා තමයි අද ආවේ මේ ඇස් දෙක පෙන්නන්න කඳුළු යන හින්දා දොස්තරලා නෑ ඉතින් මේ අස්සම් කරගන්න ඉතින් දැන් සති 3ක් තිස්සේ අස්තියාදුව වෙනවා මොකද්ද මේකේ තේරුම කවුද කතා කරන්නේ මේ වට කතා කරන්න කෙනෙක් නෑ බේත් කරන්නේ නෑ මම ඊරා ලියන කම්ම නිදි නෑ මේ කබවැක් කරනවා ඉතින් ඒක නිසා මොකක් වුණාද කියලා දන්නේ නෑ. சுகாதார அமைச்சர் இடம்பெற்ற கலந்துரையாடலில் தமது பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவது தொடர்பில் இணக்கப்பாடு எட்டப்பட்டதால் பணி பகிஷ்கரிப்பை கைவிட்டுள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தேசிய கண் வைத்திய சாலை கிளை உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளருடன் கலந்துரையாடினார். இதில் நாம் முன்வைத்த முறைப்பாடுகள் குறித்து ஆராய்வதாக உறுதியளித்தார். குறுகிய காலத்தில் இதற்கு பதில் வழங்குவதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து கோரிக்கைகளுக்கும் நியாயமான பதிலை வழங்குவதாகவும் உறுதியளித்தார். இதனால் வேலை நிறுத்தத்தை கைவிட தீர்மானித்தார். தரமற்ற தடுப்பூசிகளை நாட்டுக்கு கொண்டு வந்த சம்பவம் தொடர்பில் சுகாதார அமைச்சின் முன்னாள் செயலாளரின் செயற்பாடுகள் சந்தேகத்துக்குரியதென மாளிகா கந்த நீதவான் தெரிவித்துள்ளார். அவசரப்படாமல் நன்கு ஆழமாக சிந்தித்து விசாரணை செய்து ஏனைய சந்தேக நபர்களையும் கைது செய்யுமாறு நீதவான் குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு உத்தரவிட்டுள்ளார். சர்ச்சைக்குரிய தடுப்பூசி மருந்துகளை கொள்வனவு செய்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் ஐவரும் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் வழக்கு விசாரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் மருந்துகளை கொண்டு வந்த விநியோகஸ்தர் சுதத் ஞானக பெர்னாண்டோ, வைத்திய விநியோக பிரிவின் பணிப்பாளர் கபில விக்ரமநாயக்க உள்ளிட்ட சந்தேக நபர்கள் மன்றில் ஆஜராகினர். அவர்களின் பிணை கோரிக்கையை நிராகரித்த நீதவான் இது தொடர்பில் விரிவான உத்தரவு ஒன்றை எதிர்வரும் நாட்களில் வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தார். நரம்பியல் நோயாளர்களுக்கு வழங்கப்படும் ஊசிகளுக்கு பதிலாக மற்றொரு ஊசி மருந்தை சந்தேக நபர்கள் சட்டவிரோதமாக விநியோகித்துள்ளமை இங்கு தெரிய வந்தது. இதற்கான நிதியை உடனடியாக வழங்குமாறு முன்னாள் சுகாதார செயலாளர் ஜனக ஸ்ரீ சந்திரகுப்த தனது கையொப்பத்துடன் கூடிய கடிதங்களை 3 சந்தர்ப்பங்களில் வைத்திய விநியோக பிரிவுக்கு வழங்கியுள்ளதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் லக்ஷ்மினி கிரியாமனக் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான மருந்து விநியோகஸ்தர் வழங்கிய சர்ச்சைக்குரிய ஊசி மருந்து குறித்து மேற்கொள்ளப்பட்ட அறிவியல் பரிசோதனை தோல்வியடைந்துள்ளதாகவும் இந்த ஊசியை பயன்படுத்துவதால் உயிர் ஆபத்துக்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் அதிகமெனவும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் சுட்டிக்காட்டினார். குறித்த சந்தேக நபர் எந்தவொரு அனுமதியுமின்றி மேலும் பல்வேறு நோய்களுக்கான மருத்துவ உபகரணங்களை தவறான தரவுகளை உள்ளடக்கி நாட்டிற்கு கொண்டு வந்துள்ளதாகவும் இதற்கான நிதியை மருந்து விநியோக பிரிவு வழங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிதி கொடுக்கல் வாங்கல்
மாணவர்கள் தொடர்பிலும் உரிய விசாரணைகள் இடம்பெறுவதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்துள்ளார். அத்துடன் சுகாதார அமைச்சின் முன்னாள் செயலாளர் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் மன்றில் தெரிவிக்கப்பட்டது. சந்தேக நபரின் வங்கிக் கணக்கில் உள்ள பணம் தொடர்பில் அறிக்கையொன்றை பெறுமாறும் அது குறித்து விசாரணை நடத்துமாறும் நிதி விசாரணை பிரிவுக்கு உத்தரவிடுமாறும் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு நீதவான் அனுமதி வழங்கினார். சர்ச்சைக்குரிய ஊசி மருந்து நாடு முழுவதும் பயன்பாட்டில் இருக்குமாயின் அது தொடர்பிலான அறிக்கையொன்றை முன்வைக்குமாறு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்திற்கு உத்தரவிடப்பட்டது. குறித்த ஊசி மருந்து தொடர்பில் ஆராய்வதற்கு குழு ஒன்றை நியமித்து டிசம்பர் 5ஆம் தேதிக்கு முன்னர் விசேட வைத்திய நிபுணர்களிடமிருந்து அறிக்கையொன்றை பெறுமாறு சட்டமாதிபர் திணைக்களம் நீதிமன்றத்திடம் கூறியிருந்தது. எனினும் புற்றுநோய் தொடர்பிலான விசேட வைத்திய நிபுணர்களின் சங்கம் இது குறித்து பதில் வழங்காததால் அவர்கள் அடுத்த வழக்கு விசாரணையில் மன்றில் ஆஜராக வேண்டுமென விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கும் நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை மற்றும் தேசிய ஔடத தரவு பாதுகாப்பு நிலையத்துக்கு அமைச்சர் ரமேஷ் பத்ரன கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை மற்றும் தேசிய ஔடத தரவு காப்பகத்தில் இடம்பெறும் நடவடிக்கைகள் மற்றும் அங்கு பணிபுரிவோருக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் இதன்போது அமைச்சர் கேட்டறிந்து கொண்டார். தற்போதைய பௌதீக வளங்கள் மற்றும் மனிதவள பிரச்சினை ஆகியன குறித்து கண்டறிவதும் அமைச்சரின் இந்த விஜயத்தின் நோக்கமாகும். தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தலைவர் வைத்திய நிபுணர் ஆனந்த விஜய் விக்ரம, தேசிய ஔடத தரவு காப்பகத்தின் பதில் பணிப்பாளர் கௌரி கத்ரியாராட்சி ஆகியோரும் இந்த விஜயத்தில் இணைந்திருந்தனர். கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட கிருளப்பனை ரோபர்ட் குணவர்தன மாவத்தையின் அபிவிருத்தி செயற்பாடுகளின் முதல் கட்டம் பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. 250 மில்லியன் ரூபாய் செலவில் 5 மாதத்திற்குள் அபிவிருத்தி பணிகளை நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இதனை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் அமைச்சர் பந்துல குணவர்தனவும் பங்கேற்றிருந்தார். கொழும்பு மாநகர சபையின் நகர ஆணையாளர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கடன் காரணமாக நாம் நெருக்கடியில் இருந்தோம். அதிலிருந்து மீள்வதற்கு ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இதனால் அடுத்த வருடத்தில் கடந்த ஆண்டுகளை விட மேலதிக திட்டங்களை எம்மால் மேற்கொள்ள முடியும் என ஜனாதிபதி வரவு செலவு திட்ட உரையின் போது தெரிவித்திருந்தார். நேற்றைய தினம் வரவு செலவு திட்ட 2ஆம் வாசிப்பு நிறைவேற்றப்பட்டதுடன் சர்வதேச நாணய நிதியத்தின் 2ஆம் கடன் தவணையும் கிடைக்கப்பட்டுள்ளதன் அடிப்படையில் இன்றைய நாள் தொடர்பில் புதிய எதிர்பார்ப்புகள் உருவாகியுள்ளன. வங்குரோத்து நிலையிலிருந்து மீள்வதற்கான நிலைமை உருவாகியுள்ளது. அடுத்த வருடம் வேலை செய்யும் வருடமாக மாறப்போகிறது. இதற்கென மத்திய அரசாங்கமும் மாகாண உள்ளூராட்சி மற்றும் பிரதேச சபைகள் ஒன்றிணைந்து வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு பிரதமர் தலைமைத்துவம் வழங்கவுள்ளார். குறித்த சபைகளின் நிதியை செயற்திறனுடன் பயன்படுத்துவதற்கு பணிகளும் ஜனவரியிலிருந்து ஆரம்பமாகும். ஜனவரி இலங்கைக்கான டென்மார்க்கின் முதலீட்டை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பிரதமர் தினேஷ் குணவர்தன மற்றும் இலங்கைக்கான டென்மார்க் தூதுவர் பிரடிச்சன் ஆகியோருக்கு இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. இலங்கை மற்றும் டென்மார்க்கு இடையிலான தொடர்புகள் மற்றும் அபிவிருத்தி ஒத்துழைப்புகள் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டது. புதுடெல்லி நகர வதுவிட டென்மார்க் தூதுவர் இங்கு கருத்து வெளியிடுகையில், 1000க்கும் அதிகமான தொழில் வாய்ப்புகளை வழங்கக்கூடிய அந்நாட்டின் பிரதான லத்திரனியல் தயாரிப்பு தொழிற்சாலை நேற்று திறக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். டென்மார்க்கின் அநேக முதலீட்டாளர்கள் எரிசக்தி, ஆழ்கடல் மீன்பிடி, இயந்திர படகு தயாரிப்பு மற்றும் வேறு பல வேலை திட்டங்களுக்காக முதலீடு செய்ய விருப்பத்துடன் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கொள்கலன் மேம்பாட்டு மத்திய நிலையம் ஒன்றை இலங்கையில் உருவாக்குவது தொடர்பிலும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. 2010ஆம் ஆண்டு நபர் ஒருவரை கைது செய்து சட்டத்துக்கு புறம்பாக அவரை தடுத்து வைத்ததன் ஊடாக உரிய நபரின் அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சம்பவத்தின் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ள அப்போதைய போலீஸ் அத்தியட்சகர் தேசபந்து தென்னக்கோன் உள்ளிட்ட அதிகாரிகள் மூவரும் குறித்த நபருக்கு தலா 500,000 ரூபாயை வழங்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாதுக பிரதேசத்தைச் சேர்ந்த ரஞ்சித் சுமங்கல என்ற நபர் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை உயர் நீதிமன்றம் வழங்கியுள்ளது.
அச்சுறுத்தலுக்குள்ளாகியுள்ளதாக கூறப்படும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபேசேகரவுக்கு தற்போது வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்புக்கு மேலதிகமாக போதுமான அளவு பாதுகாப்பை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் பாதுகாப்பு தரப்புக்கு உத்தரவிட்டுள்ளது. ஷானி அபேசேகர தாக்கல் செய்த எழுத்தாணை மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தமது கட்சிக்காரருக்கு தற்போது வழங்கப்பட்டுள்ள ஒரு போலீஸ் அதிகாரி மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள் போதாதென அபேசேகர சார்பில் ஆஜரான சட்டத்தரணி மன்றில் குறிப்பிட்டார். அதற்கமைய போதுமான அளவு பாதுகாப்பை வழங்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். இக்காலப்பகுதியில் நெற்பயிர் செய்கையை அண்மித்து 3 பீடை நோய்கள் பரவி வருவதாகவும் அது குறித்து மிகுந்த கவனம் செலுத்துமாறும் விவசாய திணைக்களம் விவசாயிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. வெள்ளை, கபில மற்றும் பச்சை நிற நோய் கிருமிகள் இவ்வாறு நெற் பயிர் செய்கைக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றன. தற்போது வரை 22,000 ஹெக்டேயர் வயல் நிலங்கள் இதன் தாக்கத்திற்குள்ளாகியுள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவிக்கின்றது. இந்த நோய் கிருமி தாக்கங்கள் அனைத்தும் தடுக்கக்கூடியவை எனவும் விவசாய துறைசார் குழு இது தொடர்பில் ஆராய்ச்சிகளை முன்னெடுத்துள்ளதாகவும் அமைச்சு தெரிவிக்கின்றது. ஏதாவது ஒரு வயல் நிலத்தில் இந்த நோய் கிருமியினால் பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் உடனடியாக விவசாய திணைக்கள அதிகாரிகளை அறிவுறுத்துமாறு விவசாய அமைச்சு விவசாயிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. விவசாய ஆலோசகர்கள் வழங்கும் ஆலோசனைக்கு அமைய செயற்படுவதனூடாக இந்த பாதிப்பை தவிர்க்க முடியும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தரமற்ற கிருமி நாசினிகள் பயன்படுத்தப்படுகின்றமை மற்றும் மேலும் சில வர்க்கத்துடன் கலப்பு செய்வது ஆகியவற்றினால் இந்த நிலை உருவாகுவதாகவும் விவசாய அமைச்சு தெரிவிக்கின்றது. பலவீனமான பாலத்தை ஒரு பலமான பாலமாக அமைப்பதில் ஜனாதிபதி முன்னின்று செயல்பட்டதாக ஜனாதிபதி தொழிற்சங்க முடிவுகளை எடுக்கும் குழுவின் உறுப்பினர் சுப்பையா ஆனந்தகுமார் தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியம் அவங்க வந்து ஒரு நாட்டுக்கு ஒரு கடன் கொடுக்கறதா இருந்தா அவங்களோட கண்டிஷன் அந்த கண்டிஷன்களுக்கு ஏற்பதான் கொடுப்பாங்க. பொருளாதார பிரச்சனை இருக்கிறோம். கயிறு கட்டின பாலத்துலதான் எங்கட ஜனாதிபதி ஒரு எம்பியா பார்லிமெண்டம் போயிட்டு இன்னைக்கு அந்த கயிறு கட்டின பாலத்தை ஒரு உறுதியான பாலமா செஞ்சுக்கிட்டு வராரு. இந்த நேரம் வந்து சர்வதேச நிதியம் வந்து கட்டுப்பாடுக்கு இணங்க இதை இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோப்பில்தான் அதை கொடுப்பாங்க. அதை வந்து நாங்க வந்து அரசியலாக்கிக்கிட்டோ இல்லைன்னா அதுக்கெல்லாம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு நாட்டில் உள்ள எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ அதெல்லாம் நமக்கு இங்க முக்கியம் கிடையாது. நம்ம நாட்டு மக்கள் பத்தி யோசிக்கணும். நீங்க இஸ்ரேல வச்சுக்கிறீங்க, இஸ்ரேல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, ஆனா ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்து ஒன்னா போகுது. இதைதான் ஜனாதிபதி சொல்றாரு. நீங்க நாட்டுல எல்லாம் இலெக்ஷன் நேரம் இலெக்ஷன் கேளுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. 1991 இந்தியா வந்து இதே பொருளாதார பிரச்சனைகளை நாடு எதிர்நோக்குற நேரம் IMF அதாவது சர்வதேச நாணய நிதியத்தை நாடித்தான் போனாங்க. இன்னைக்கு வந்து அவங்க வந்து இருக்கிற இடம் வேற. சர்வதேச நாணய நிதியங்களுக்கு அவங்களோட கட்டுக்கோப்புக்கு இணங்கத்தான் நாங்க நடந்துக்கிறோம். அதுக்கு பிறகு நாங்க வந்து எங்கட நாட்டோட வருமானங்கள் உயர்த்தி நம்ம நாட்டுல ஒரு இஸ்ரேல் நிலை வரப்போகுல நம்ம அவங்களோட இதை மாத்திக்கலாம். நல்லா சிந்திச்சு செயல்படுங்க. மக்களுக்காக வேண்டி நாட்டுல வந்து இருக்கிற இந்த பொருளாதார சிக்கலத்தில் மீண்டு வர்ற நேரம் திருப்பி நீங்க பாதாள குழிகளுக்கு தள்ளிடாதீங்க. மேலும் சில செய்திகளின் தொகுப்பு அடுத்து. வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களை இனங்கண்டு அவர்களின் வீடற்றோருக்கு வீடுகள் அமைத்துக் கொடுக்கும் வேலை திட்டம் இன்று கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட உதயநகர் கிழக்கு பகுதியில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. குடும்பம் ஒன்றுக்கு சுமார் 2.5 மில்லியன் ரூபாய் செலவில் புதிதாக வீடுகளை நிர்மாணித்துக் கொடுப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. யாழ் மாவட்ட ராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் ஹெட்டியாராச்சியின் வழிகாட்டலின் கீழ் இனங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இவ்வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. கிராமிய வீதிகள் அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சினால் மட்டக்களப்பு மாவட்டத்திலுள்ள பின்தங்கிய பிரதேச மக்களின் வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பும் நோக்கில் அவர்களுடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. அதற்கமைய வவுணத்தீவு பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கொத்தியாப்புலை பாடசாலை வீதி சுமார் 25 மில்லியன் ரூபாய் செலவில் கான்கிரீட் இட்டு புனரமைக்கும் பணிகள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் பிரதிநிதியாக முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் பூ பிரசாந்தன் பணிகளை ஆரம்பித்து வைத்தார். ரத்னபுரி கஹவத்த பகுதியில் 3 பிள்ளைகளின் தாயொருவர் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் போலீஸ் மோப்பநாயை பயன்படுத்தி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அவர் தன்னுடைய மகளுடன் வீட்டில் வசித்து வந்துள்ளார். மகள் வேலைக்கு சென்று மீண்டும் வீடு திரும்பிய பின்னர் தனது தாய் கொலை செய்யப்பட்டிருப்பதை கண்டதாக மகள் போலீஸ் நிலையத்திற்கு முறைப்பாடு செய்துள்ளார். ஹொரண பகுதியில் ஆடை தொழிற்சாலை பெண் ஊழியர்கள் சிலர் பயணித்த பஸ் ஒன்று கவிழ்ந்ததில் 8 பேர் காயமடைந்தனர். ஹொரண ஆதார வைத்தியசாலையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேபட பகுதியிலிருந்து ஹொரணி வரை பயணித்த பஸ் வண்டியே இவ்வாறு விபத்துக்குள்ளானது. எதிர் திசையில் வருகை தந்த கனரக வாகனம் ஒன்றுக்கு வீதியில் இடமளிக்க முற்பட்ட போதே இந்த விபத்து ஏற்பட்டது.
மனித படுகொலைக்காக வருகை தந்த துப்பாக்கிதாரி ஒருவர் அங்குட பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார். போதைப் பொருள் சம்பந்தமான விடயம் ஒன்றுக்காக கொலன்னாவ விகார மாவட்டத்தில் ஒருவர் மீது துப்பாக்கி சூடு நடாத்தப்பட்டது. துப்பாக்கி செயற்படாமையினால் அம்முயற்சி தோல்வியடைந்தது. இந்த சம்பவம் இடம்பெற்று 24 மணி நேரத்திற்குள் குறித்த துப்பாக்கிதாரி இன்னும் ஒரு குற்றச்செயலுக்கு தயாராக இருந்த போது துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருளுடன் விசேட அதிரடிப்படையினரால் அவர் கைது செய்யப்பட்டார். மட்டக்களப்பு கரடியனாறு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஈரலக்குளம் பஞ்சு மரத்தடி வனப்பகுதியில் போலீசார் மேற்கொண்ட சுற்றிவளைப்பில் 8 பெரல்களில் கசிப்பு மற்றும் கோடாவுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்று மாலை 3 மணியளவில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பில் சந்திவெளி மற்றும் சித்தாண்டி பகுதிகளைச் சேர்ந்த 24 மற்றும் 25 வயதுடைய நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். இத்துடன் வசந்தம் டிவியின் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை மதியம் 12:55 எதிர்பாருங்கள். வணக்கம்.